ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு eTechfree.com. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசானில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் எடுத்து அதை ப்ரொமோட் பண்ணி அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அமேசானோட மொத்த ப்ராடக்ட்டுமே எடுத்து ஒரு பிரான்ச் மாதிரியே ஓப்பன் பண்ணி அதில் எப்படி ஆட்டோ பைலட்டில் ரெகுலராக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், நம்மக்கிட்ட ஒரு லோக்கல் ஷாப் ஒன்று இருக்குது, சரிங்களா? இதுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம எங்கேருந்து வாங்குவோம் அப்படின்னா, ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்குவோமா? ஸோ இதுலேருந்து பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே தேவையான ஆடியன்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஹோல்சேல் ஷாப் என்ன இருக்கோ அதே செட்டப்பை கொண்டு வந்து நம்ம ஏரியாவில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு தேவையான ஆடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்டான ஆடியன்ஸ்லாம் வருவாங்க, அதுவும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோவாக நமக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி நம்மளுடைய அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வேணும், சரிங்களா? இது நம்மளுடைய வெப்சைட்டு, இது வந்து அமேசானோட வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸில் நிறைய ப்ராடக்ட் இருக்குமா? ஸோ இதில் நம்ம பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்து அதை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறது பதிலாக ஒரே ஒரு டூல் மூலிமா இது எல்லாத்தையுமே அப்படியே உங்கள் சைட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அமேசானில் என்ன செட்டப் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் தான் இருக்கும், சரிங்களா? உங்களோட வெப்சைட் யூஆர்எல் இதுதான் இருக்கும். ஸோ இதனால் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போய் அமேசானோட ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் தனியாக போய் ப்ரொமோட் பண்ணுறது பதிலாக உங்களுடைய சைட்டை மட்டுமே நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அது மூலிமா ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இங்கே வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கே வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் எப்போ வந்து ஒரு பையர் வந்து ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணுறாங்களோ இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு உள்ளே போயிடும். ஸோ பே பண்ணுறது எல்லாமே அவங்க அமேசானில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, அதனால் கமிஷன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது, இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாகிட்டே போகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டையும் வச்சுக்கலாம், கூகுள் ஆட்சென்ஸோட ப்ராடக்ட்டும் வச்சுக்கலாம், அது மூலிமா உங்களுக்கு கமிஷன் வரும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அஃபிலியேட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம எங்கேயாவது கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அஃபிலியேட் லிங்க் வந்து யூஸ் பண்ண முடியாது. பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணோம்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் வெளியில் தனியாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஆர்எல் காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம். அது அஃபிலியேட் லிங்கே கிடையாது, சரிங்களா? லேண்டிங் பேஜ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, வேர்ட்பிரஸ் வெப்சைட் வேணும், சரிங்களா? ரெண்டாவது, இதுக்கு தேவையான ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் வந்து ஆட்டோ ப்ளக்இன் சொல்லுவாங்க, வேர்ட்பிரஸ் ஆட்டோ ப்ளக்இன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ வேர்ட்பிரஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோ ப்ளக்இன் சாஃப்ட்வேர் என்ன காஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் வரும், ஓகேவா? பட் இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ப்ளக்இனை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறேன். பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் போயிட்டு அதில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரிஸ் பிடிச்சிக்குங்கிறத ஃபைனல் பண்ணிக்கங்க. ஃபைனல் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போயிட்டு அதில் போஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கங்க. ஈவன் நீங்கள் நினச்சிங்கன்னா அமேசானில் இருக்கிற எல்லா கேட்டகரிஸுமே கூட நீங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்கள் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நிறைய விசிபிள் ஆகும், ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு டெமோக்காக ஜஸ்ட் 3 கேட்டகரிஸ் மட்டும் ஷோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு கீழே தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஒன்ஸ் நம்ம கேட்டகரி கிரியேட் ஆனதுக்கப்புறமேட்டு ரைட் சைடில் பாருங்கள் எல்லா கேட்டகரிஸ் விசிபிள் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரி கீழே நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் போடணுமா? ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நான் கொடுத்த அந்த ப்ளக்இன் வேணும். ஸோ அந்த ப்ளக்இனை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் ப்ளக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு ஆட் நியூன்னு ஒரு ப்ளக்இன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே போயிட்டு அப்லோட் ப்ளக்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த ப்ளக்இனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ப்ளக்இனை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப் எல்லாவே அப்படியே தான் போடணும். போட்டு இங்கே இன்ஸ்டால் நம்மனு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ப்ளக்இனும் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளக்இனுக்குள்ளே உங்களுடைய செட்டிங்ஸை வந்து நீங்கள் மாற்றணும். அதுக்கு WP ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அமேசான் அசோசியேட் ஐடினு இருக்கா, ரொம்ப பயப்படாதீங்க, எல்லாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் அமேசான் அசோசியேட் ஐடின்னு இருக்கா. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் சைன் அப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடி வச்சு தான் நீங்கள் அஃபிலேட் லிங்க்கு அஃபிலேட் கமிஷன்ஸும் உங்களால் கிளைம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த ஐடி வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் அசோசியேட் சைட்டுக்கு உள்ளே போயிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் யாராவது ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அமேசான் அசோசியேட் சைட்ஸ்னு ஓப்பன் பண்ணிட்டு அதில் சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிவிடுங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பாருங்கள் மேலே
இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா, எனக்கு பாருங்க பிடிஎஸ்னு இருக்கா, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏபிசி ஏதோ சம்திங் இருக்கும். ஸோ இந்த ஐடியை கரெக்டாக காப்பி பண்ணி, மறக்காமல் கரெக்டாக காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமேட்டு எந்த ப்ராடக்ட் நீங்கள் அமேசான் எடுத்தாலும் இந்த அஃபிலியேட் லிங்க் சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு மட்டும் கமிஷன் வரும், சரிங்களா. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, இது ரெண்டு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ் முடிஞ்சது, அவ்வளோதான். வேர்ட்ப்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலாக செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. ஸோ நமக்கு தேவையான கேட்டகரிஸ் முடிஞ்சிடுச்சு, இப்போ செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா அந்த கேட்டகரிஸ் கீழே ப்ராடக்ட் வேணுமா, ஸோ அதுக்கு வந்து கேம்பெயின் சொல்லுவோம். அந்த கேம்பெயினை வந்து இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கேம்பெயின் முடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே வேர்ட்ப்ரஸ் ஆட்டோமேட்டிக் ப்ளக்இனில் ஆட் நியூ கேம்பெயின் ஒன்று இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டைட்டில் இருக்கா, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கேம்பெயின் நேம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஷூஸ்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணேன், ஸோ அதுக்கு கீழே வந்து நான் ஆட் பண்ணுறதுனால இங்கே ஷூஸ்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஷூஸ்னு கொடுத்துட்டு ஒரு டெமோக்காக ஷோ பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் டைப் என்னன்னு கேட்கும். ஸோ இதில் மறக்காமல் அமேசான்னு கொடுங்க, ஏன்னா அமேசான் தான் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தான் முக்கியமான விஷயம், கீவேர்டு, எந்தெந்த கீவேர்டுக்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அமேசான் சைட்டில் போயிட்டு மக்கள் எப்படி தேடுறாங்கிற மாதிரி நம்ம தேடணும். இப்போ பாருங்கள் நான் ஷூஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன், ஆனால் மக்கள் என்னென்ன தேடிருக்காங்க, ஷூஸ் ஃபார் மேன், ஷூஸ் ரேக் அப்படின்னு தானே தேடிருக்காங்க. ஸோ அவங்க என்ன தேடிருக்காங்களோ அந்த கீவேர்டை வந்து தான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம். சும்மா ஷூன்னு கொடுத்தீங்கன்னா நிறையா ஷூஸ் வரும், பட் மக்கள் என்ன தேடுறாங்கிறத தெரிஞ்சு அந்த கீவேர்டை மட்டும் காப்பி பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு விசிபிள் ஆகுது இல்லையா, அதில் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி நீங்கள் நம்மளுடைய இந்த செட்டிங் பேஜில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி அன்லிமிட்டெட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் வரும்போது அமேசானில் என்னென்னலாம் கீழே ப்ராடக்ட் இருக்கோ இது எல்லாமே அப்படியே உங்களுடைய சைட்லேயும் வந்து விசிபிள் ஆகும், அதுதான் இதுக்கு அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே போங்க, அன்லிமிட்டெடில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு கீழே பாருங்கள் இந்த கீவேர்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே டேக் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அது எல்லாத்துக்குமே ஓகே பண்ணுங்கள், இதுவும் ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. நான் 2000 போஸ்ட் மட்டும் போதும், அதாவது ஸோ நான் இப்போதைக்கு எனக்கு 2000 ப்ராடக்ட் மட்டும் அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2000 ப்ராடக்ட் ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேம்பெயின் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா. அதுதான் இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் சைட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கேட்குறீங்களா, அது என்ன ரீஜன் கேட்குது. இது வந்து .com கொடுத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு போயிடும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் amazon.in தான் நம்ம இந்தியா. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறக்காமல் amazon.in சொல்லி சேஞ்ச் பண்ணிவிடுங்க, முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒன்று பெருசாக இல்லை, டிக் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ அப்படியே கீழே வாங்க, இதுவும் போஸ்ட் டெப்ளேட் டிஃபால்ட்டாகவே இருக்கும். கீழே பாருங்கள் போஸ்ட் டைப்பும் போஸ்ட்டு, கீழே பாருங்கள் போஸ்ட் ஆத்தர் இ டேக் ஃப்ரீன்னு இருக்கா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நேம் இதில் வந்திருக்கும், அதையும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இமேஜஸ், இமேஜஸில் போயிட்டு ட்ரை டு ஜென்ரேட்னு இருக்குது அது கொடுத்துக்குங்க. ரெண்டாவது செட் டைட்டிலும் இருக்கு இல்லையா, அது கொடுத்துங்க. செட் தி இமேஜ் ஆல்ட் டெக்ஸ்ட் இதுவும் கொடுத்துங்க, இதெல்லாம் எஸ்இஓக்கு தேவைப்படும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், டோன்ட் சேவ் தி இமேஜ்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதிலே பாருங்கள் திஸ் ஃப்ரீ ப்ளக்இன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஃப்ரீ தான், இதை வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ எப்படி நீங்கள் வந்து நம்ம வேர்ட்ப்ரஸ் ஆட்டோமேட்டிக் ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதே மாதிரி இது டவுன்லோட் பண்ண ஃபைலை அப்படியே வந்து ப்ளக்இனில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இது ஃப்ரீ மட்டும்தான். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அமேசானில் இமேஜஸாக இருக்கா, ஸோ அதே மாதிரி உங்கள் சைட்லேயும் இமேஜஸ்லாம் ஷோ ஆகும், பட் இன்கேஸ் நீங்கள் சேவ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய சைட் வந்து ஸ்லோவாகிடும், சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய யூஆர்எல் மட்டுமே எடுத்து நம்ம சைட்டில் காமிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டில் இமேஜஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உங்கள் சைட்டோட மெமரி எதுவுமே அந்த இமேஜஸ் எடுத்துக்காது. ஸோ அதுக்கு இந்த ப்ளக்இன் வேணும், அதனால் மறக்காமல் இந்த ப்ளக்இனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக தான் ரன் கேம்பெயின் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நான் இங்கே போயிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க கேட்டகரிஸ், இப்போ இந்த கேம்பெயின் வந்து எந்த கேட்டகரிஸ் கீழே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம கிரியேட் பண்ண கேட்டகரிஸ் எல்லாமே இதில் விசிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து ஷூ கிரியேட் பண்ணனால இந்த இடத்துலையும் நான் வந்துட்டு ஷூஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ ஷூஸ் கேட்டகரி ஃபைனல் பண்ணியாச்சு, அப்படியே கீழே வாங்க. இதில் எதுவுமே தேவையில்லை, முடிஞ்சது. இதுலேயும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. கீவேர்ட் டேகு செட் கஸ்டம்ஸ் இதுவும் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபில்டர்ஸ் இதுலேயும் ஒன்று நீங்கள் எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்லை, இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும் ஆஸ் இட் இஸ். அப்படியே விட்டுருங்க. கீழே பாருங்கள் ரீரைட்டிங் இதெல்லாம் நமக்கு எதுவுமே சேஞ்சஸ் வேண்டாம், இதையும் அப்படியே விடுங்க, டிஃபால்ட் தான். கண்டென்ஸ் வச்சிருக்கா இதையும் விட்டுருங்க. லிங்க்ஸ்னு இருக்கா இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆட் கெனானிக்கல் டேக்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய போஸ்ட் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும் எஸ்இஓ. அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சிம்பிள் இல்லையா, முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ரெடியாக போகுது. ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நிமிஷம், அதாவது எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் நான் வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 60 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நீ அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேணால் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை புது புது ப்ராடக்ட் வரும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணோம், இல்லை வந்து ஒரு மணி நேரத்துக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு டைம் அதுங்கிறத கூட நீங்கள் இங்கேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல டைம் இருக்கு இல்லையா, அது 60 மாற்றிட்டு கீழே பாருங்கள் அப்டேட் யூனிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு மினிட்ஸா டேவா அவரா அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இதுவும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பப்ளிஷ் மட்டும்தான். ஓகேவா, பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. பப்ளிஷ் பண்ணால் இதோட நிக்கல. இப்போ என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, பட் இதை வந்து நீங்கள் ரன் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே இது பப்ளிஷன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரன் கேம்பெயின் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். பாருங்கள், லெஃப்ட் சைடில் மேலே இருக்கா. ஸோ இதை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த கேம்பெயின் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து விசிபிள் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நான் இந்த மாதிரி இப்போ ரன் கேம்பெயின் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு கீழே பாருங்கள், இவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொல்லுது. ஓகேவா, முடிஞ்சது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்தது எல்லாமே விசிபிள் ஆகுதா இல்லையாங்கிறத நம்மளுடைய சைட்டை போயிட்டு நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்மளுடைய சைட்டை போய் பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பழசு அப்படியே இருக்குது. நான் இன்னும் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்லோட் பண்ண ஷூஸ் எல்லாமே இங்கே விசிபிளாக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், எல்லாமே ரொம்ப சிம்பிள், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி தீம் செலக்ட் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி தான் விசிபிள் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு தீம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை பற்றி எந்த ஒரியும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா திரும்ப டேஷ்போர்ட் போயிட்டு அப்பியரன்ஸில் தீம்னு இருக்கும், அதில் உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ப்ராடக்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஆடியன்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஷூ மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா அந்த ஷூ சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இமேஜஸ் எல்லாம் வந்துருச்சு, ப்ளஸ் அதோட ப்ரைஸும் வந்துருச்சு, கீழே அதோட டெஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு, அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கேயே வந்துருச்சு. ஸோ உங்களுடைய கஸ்டமர் அது தேவை அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டார் அப்படின்னா அது எங்கே போகுதுன்னு பாருங்கள், டைரெக்டாக அமேசானுக்கு தான் போகுது. ஸோ அமேசான் போச்சுன்னா மேலே பாருங்கள், அமேசான் யூஆர்எல்ல உங்களுடைய ஐடி வந்து மேலே இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் வந்து நீங்கள் செட்டப் பண்ணது கரெக்டான விஷயம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஐடி கரெக்டாக வரல அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் வராது. ஸோ இதையும் கிராஸ் செக் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் யாராவது போய் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டேரெக்டாக போய் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கமிஷன் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களும் பயப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து உங்களது புது சைட் ஒன்றும் கிடையாது, அமேசான் சைட்டு தான் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறையா கமிஷன்ஸ் நடக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். இதே மாதிரி நீங்கள் ஒரு நிறையா கேட்டகரிஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கேட்டகரிலாம் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்கள் சைட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணுங்கள், அதுக்கே நிறையா டிராஃபிக் வரும். அது மூலிமா ஆட்சன் சப்போர்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே அமேசானில் எப்படி பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறது அப்படி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான ப்ளகினோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் வரும். அதை வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோலேயே ஒரு வீடியோ வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க் எடுத்து நீ உங்களுடைய ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு 24 hours வச்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா etagfree@gmail.com. இதுக்கு அனுப்புனதுக்கப்புறம் 24 to 48 hours நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ளக்கினை இமெயிலில் அனுப்புகிறேன். இல்லை எனக்கு வந்து இதை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா, நீங்கள் என்னுடைய வேலியபிள் கஸ்டமருங்கிறதுக்காக நான் இது 2500 ரூபாய் கூட இல்லை, இது நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன், ஜஸ்ட் 200 ரூபாயிலே உங்களுக்கு சேல் பண்ணுறேன். அதுக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வச்சிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.